எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மக்கள் அரசியலை வலிமைப்படுத்துவோம் என்ற முழக்கத்தோடு கட்சியின் தீவிர உறுப்பினர் சேர்க்கை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 10 வரை தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை கிழக்கு மாவட்டம் பாளை பகுதியின் சார்பாக பாளை மிலிட்டரி லைன் பள்ளிவாசல் அருகே தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. இதில் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பர்கிட் அலாவுதீன் அரசியல் களத்தில் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தார். வந்துட்டு சேவை அரசியல், ரத்ததான முகாம்கள், இலவச ஆம்புலன்ஸ் சேவை போன்ற அர்ப்பணிப்பான மனிதர்கள் படிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போராட்ட அரசியல் இன்னைக்கு தமிழகத்திலையும் சரி, இந்தியத்துக்கும் சரி, எதிராக வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் முன்னணியில் நின்று எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து தேசிய அரசியல் கட்சியாக வந்துட்டு எஸ்டிபி இருந்துட்டு இருக்கு. இந்த தேசம் முழுவதும் 17 மாநிலங்களுக்கு மேலே விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அதான் போராட்ட அரசியல், அதே மாதிரி தேர்தல் அரசியல். இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க வந்துட்டு ஏகப்பட்ட தேர்தல்கள் இருக்கோம், பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம், பல உள்ளாட்சி அமைப்புகளை நம்ம பொறுப்புக்கு வந்திருக்கோம் இது வரைக்கும். அதனால் நம்ம 3 விதமான அரசியலை நினைச்சிட்டு வரைக்கும் மக்கள் மத்தியில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதன் ஒரு பகுதியாக தான் நம்ம அதிகமான மக்கள் வந்துட்டு மக்களோட சேர்த்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம். உறுப்பினர் சேர்க்கை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 10 வரை ஒரு தீவிர உறுப்பினர் சேர்க்கை தேசம் முழுவதும் நடைபெற்று இருக்கு. அந்த அடிப்படையில் தான் ஒரு சின்ன ஒரு முகாம் வந்துட்டு போட்டிருக்கோம். தீவிர இதில் வந்துட்டு எங்களோட தோளோட தோல் நின்று மக்களுக்காக களப்பணியாற்றக்கூடிய நல்ல உள்ளவங்க வந்துட்டு நினைச்சலாம், கட்சியில் இணைஞ்சு எங்களோட பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏராளமானோர் ஆர்வமுடன் எஸ்டிபிஐ கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பாளை பகுதி தலைவர் அரசன் ஷேக், துணைத் தலைவர் முகமது, பர்கிட் மாநகர கிளை தலைவர் முகமது சுபைர், பாளை பகுதி பொறுப்பாளர் பாளை ஜெயாலினி, ஷிட்டி ஷேக், சலீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எஸ்டிபிஐ கட்சியில் இணைந்தவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் அடையாள அட்டை உடனடியாக வழங்கப்பட்டது.